ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு இயற்ற வீடியோ கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ்ல. நானும் பிள்ளை பேச்சு அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்சி 24ல இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு அப்டேட் வந்துச்சு, அதாவது வந்துட்டு ஐபிஎல்க்கு வந்துட்டு ஒரு மெகா அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த அப்டேட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஹிடன் டீடைல்ஸ் பார்த்து தான் வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு பார்ட்டாக இருக்க போது. ஸோ பார்ட் ஒன் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நான் பின் பண்ணி வைக்கிறேன், அதை மறக்காம வந்துட்டு செக் அவுட் பண்ணுங்க. ஸோ அதோட பார்ட் டூ தான் நம்ம வந்துட்டு இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்க போதுங்க. நான் வந்துட்டு பார்ட் ஒன் பார்ட் டூ பிரிக்கும் போதே வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் செகண்ட் ஹாஃபில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் மெயினாக வந்துட்டு வச்சுட்டேன். ஸோ வாங்க இப்போ வந்துட்டு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்குள்ள போகலாம். ஸோ பார்ட் ஒன் பார்க்காதவங்க மறக்காம பார்ட் ஒன் பார்த்துக்கோங்க. ஸோ நவ் கோயிங் இன் டு தி பார்ட் டூ. ஸோ பார்ட் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நிறைய பவுலிங் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் டேனியல் வேட்ருடே, அதுக்கப்புறம் ஹாரிஸ் ராவ், ஸ்டூவர்ட் பின்னி, அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜவஹர் ஷீனா, அந்த மாதிரி நிறைய பேரோட போலிங் ஆக்ஷன்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு பக்கம் இருக்கணும். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவே ஃபர்ஸ்ட் ஹிடன் டீடைல். ஸோ இதுதாங்க. ஸோ புதுசாக வந்துட்டு கட்சின்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கட்சி நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த கட்சியில் வந்துட்டு பிளேயர் சும்மா இருக்கமா தான் இருந்திருக்கும். பட் இப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் இன் பண்ணும்போது அந்த டிவி இருக்கு பார்த்தீங்கன்னா, டிவி பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க அந்த ஒரு பிளேயர் வந்துட்டு கரெக்டாக போயிட்டு அந்த லேப்டாப்பை ஆக்சஸ் பண்ண போவாருங்க. நல்லா நோட் பண்ணுங்க. ஸோ அவரோட கையை மூவ் பண்ணி லேப்டாப் ஆக்சஸ் பண்ணுவார். ஸோ இந்த விஷயம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஆர்சி 24ல வந்துட்டு இருந்ததுல. ஸோ இந்த முறை வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு அப்டேட் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்க. ஏன் அடுத்த விஷயம் நீங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கட்சின் மட்டும் தான் வந்துட்டு கேம்ல ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இதை தாண்டி நிறைய கட்சின்ஸ் இருக்கு. ஸோ முன்னாடி வந்துட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கட்சின்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் கட்சின்ஸாக நிறைய வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி. எக்ஸ்டெண்டட் கட்சின்ஸ் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பவுலர் ஒரு இடத்துல வந்துட்டு அடி வாங்குறாரு அப்படின்ற பட்சத்தில் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு போயிட்டு பேசுறாங்க. அதாவது வந்துட்டு நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா ஒரு பவுலர் வந்துட்டு ஒரு பவுண்டரி கொடுத்ததுக்கு அப்புறமா ஸோ பவுலர்கிட்ட போயிட்டு எதர் கேப்டன் இல்லாடி ஏதாவது ஒரு ஃபீல்டர் வந்துட்டு பக்கத்தில் கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதே இதை வந்துட்டு விக்கெட் கீப்பர் கூட ஒரு சில டைம் வந்து பேசுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீ பால் போட்ட, இந்த மாதிரி அடிச்சிட்டா, ஸோ இனிமேல் வந்துட்டு இந்த மாதிரி பால் போட அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பேசிக்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி வந்துட்டு ஸ்பின்னர் அடி வாங்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஸோ அவருக்கு வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் வந்துட்டு ஸ்பின்னர் பேசிட்டு இருப்பாரு. நான் பார்த்து இதுதான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பவுலர் அடி வாங்கியிருக்காரு. ஸோ விக்கெட் கீப்பர் வந்துட்டு பேசியிருக்காரு. பட் இதில் ஒரு பக் இருக்கு, எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தெரியல. ஸோ நான் உங்களுக்கு ஒரு 5 seconds மட்டும் உங்களுக்கு டைம் தரேன், நீங்கள் அதை வந்துட்டு கரெக்டாக நோட் பண்ணுறீங்களா அப்படின்னு பார்ப்போம். 5, 4, 3, 2, 1. ஸோ எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளேயர் வந்துட்டு ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது பிச்சில் எந்த ஒரு ஃபீல்டர்ஸுமே இருக்க மாட்டாங்க. சுற்றி நீங்களே வந்துட்டு பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல ஷார்ட் பிளே பண்ணி அடுத்து அந்த கட்சின் வரும். ஸோ இந்த கட்சின் வரும்போது நீங்கள் என்னாவதுன்னா, ஸோ இங்கே பாஸ் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்களேன், இந்த பிச்சில் யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரு பிளேயர் கூட இல்லைங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு பக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ கட்சியை பிளேஸ் பண்ணும்போது வந்துட்டு கரெக்டாக பிளேயர்ஸ் பார்த்து பிளேஸ் பண்ண விட்டாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு புது கட்சின் இருக்குது நம்மளுடைய கேமில். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய புது கட்சியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை தவிர்த்து நீங்கள் வேற என்ன புது கட்சின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. அதை பற்றி நானும் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எக்ஸ்டர்னல் ரெகுலேஷன் சொல்லிட்டு நான் இதை தான் மென்ஷன் பண்ணேன். ஸோ பேட்ஸ்மேன் உள்ள வரும்போது நமக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடி கொஞ்சம் தான் சின்னதாக பார்த்துருப்போம். பட் இதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருங்க. அதாவது வந்துட்டு பேட்ஸ்மேன் உள்ள வந்து அவங்களோட க்ரீஸை வந்துட்டு மார்க்அப் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக மார்க்அப் எவ்வளோ நேரம் மார்க்அப் பண்ணுறாங்களோ அந்த டைம் ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபுல் டியூரேஷன் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டுறாங்க. ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்துட்டு ஃபுல் டைம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபுல் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு வச்சிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு லிட்டரலி எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 seconds வரைக்கும் போச்சு. ஸோ சஞ்சு சாம்சன் நான் வந்துட்டு போட்டு சிவம் டூபே சூஸ் பண்ணி வந்தேன். ஸோ சிவம் டூபே வரும்போதும் அதே மாதிரி தான். ஸோ அழகாக வந்துட்டு அந்த ஸ்டான்ஸ் எல்லாம் வந்துட்டு இது பண்ணி அந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக பேட்டிங் ஸ்டான்ஸ் ஃபுல் கம்ப்ளீட்டாக, அதாவது வந்துட்டு ஃபுல் கம்ப்ளீட் எக்ஸ்டெண்டட் ஒரு வேர்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்துட்டு கட்சின்ஸில். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு நோட் பண்ணேன். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குங்க இந்த கட்சின்ஸ்லேயே வந்துட்டு. அண்ட் அடுத்த கட்சியில் நம்ம வந்துட்டு பார்க்குறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதுதான். ஸோ ட்ரிங்க்ஸ் பிரேக் கட்சின்னு இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஜஸ்ட் வாட்டர் பாட்டில் வச்சு தண்ணி குடிக்கிற மட்டும் தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த முறை வந்துட்டு பேடை சரி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு பிளேயர்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காது, ரொம்ப அதி தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்துட்டு கேமரா எங்கெல்லாம் சுற்றி சுற்றி காட்டுறாங்க, ட்ரிங்க்ஸ் பிரேக்கில் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, ஸோ என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டெப்த்தாக வந்துட்டு காட்டிருக்காங்க. இந்த விஷயம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு பழைய அப்டேட்டில் நான் பார்த்ததில்லை, இந்த அப்டேட் நான் வந்துட்டு பார்க்குறேன். இதை நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம நீங்கள் வந்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இந்த ஸ்க்ரீன் தாங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக அப்படியே வந்துட்டு ஸ்டாட்டிக்காக இருக்கும். அதாவது வந்துட்டு இந்த ஸ்க்ரீன் அப்படியே வந்துட்டு பாஸ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த ஸ்க்ரீன் வந்துட்டு இருந்திருக்கும். அதாவது வந்துட்டு கமெண்ட்ரி பாக்ஸ் வியூ வந்துட்டு ஜஸ்ட் ஸ்டாட்டிக்காக இருந்திருக்கும். பட் இந்த அப்டேட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ அப்படியே கமெண்டேட்டர்ஸ்க்கு பேக் சைட்லேருந்து அப்படியே வந்துட்டு ஒரு ஸ்லோமோ வந்துட்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிலேருந்து அப்படியே வந்துட்டு ஒரு ஸ்லோ மோல அப்படியே வந்துட்டு ஃபுல் கிரவுண்ட் அப்படியே கவர் பண்ணி காட்டுற மாதிரி வந்துட்டு வச்சிருக்காங்க ஒரு ஸ்லோ மோஷன். ஸோ இந்த விஷயம் வந்துட்டு புதுசாக இந்த இந்த அப்டேட்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்ல நீங்கள் வந்துட்டு நோட்டீஸ் பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நீங்கள் வந்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. இந்த அப்டேட்லேயே ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜுரி அப்டேட் தாங்க. ஸோ இந்த இன்ஜுரி அப்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ பேட்ஸ்மேனுக்கு எங்கேயாவது அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே வந்துட்டு அங்கேருந்து பிஷியோவை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. பிஷியோவை கூட்டிகிட்டு வந்துட்டு உடனே வந்துட்டு இந்த வாலினியோ மூவோ ஏதோ ஒரு ஸ்ப்ரே அடிச்சிடறாங்க, ஆர்சி ஸ்ப்ரேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஸ்ப்ரே வந்துட்டு அடிச்சிடறாங்க. இதில் ட்விஸ்ட் என்னன்னா, இந்த இடத்துல வந்துட்டு பேட்ஸ்மேன் அடி வாங்குறது வந்துட்டு அவரோட கையில், ஆனால் அவங்க அந்த இடத்துல வந்துட்டு எது ஸ்ப்ரே அடிச்சது எந்த இடத்துல அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய கழுத்தில் அடிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ஒரு ஃபன்னியான மூமெண்ட் அப்படி தான் சொல்லி ஆகணும். ஸோ அடி வாங்குறது என்னமோ அவர் வந்துட்டு கையில் அடி வாங்கியிருப்பார், ஆனால் ஸ்ப்ரே அடிச்சது வந்துட்டு கழுத்தில் அடிச்சிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேட்ஸ்மேன்ஸ்க்கு வந்துட்டு மட்டும் இல்லாமல் ஃபீல்டர்ஸுமே வந்துட்டு பாலை ஃபீல்டிங் பண்ணும்போது ஏதாவது இந்த மாதிரி வந்துட்டு சின்ன இன்ஜுரி நடக்குது அப்படின்னா அந்த டைம்லேயுமே வந்துட்டு ஃபிசியோஸ் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நம்மளோட கேமில் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு நம்ம பவுண்டரி ஏதாவது அடித்தோம் அப்படின்னா நம்ம பவுண்டரிக்கு வந்துட்டு நம்ம ரீப்ளே வந்துட்டு பார்த்துப்போம். அதாவது வந்துட்டு பவுண்டரி அடித்தோடனே வந்துட்டு என்ன ஆகும்னா, ஸோ பவுண்டரிக்கு வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ரீப்ளே போடுவாங்க, அதை வந்துட்டு ஹைலைட்ஸ் காமிப்பாங்க. ஸோ ஹைலைட்ஸில் வந்துட்டு ஃபோர்னு காட்டுவாங்க, இல்லை நீங்கள் சிக்ஸர் அடிச்சிங்கன்னா சிக்ஸர் அப்படின்னு ஒரு டேக்லைன் போட்டு அந்த சிக்ஸரை காட்டுவாங்க, இல்லையா நீங்கள் விக்கெட் எடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த விக்கெட்னு போட்டு காட்டுவாங்க, அண்ட் கேட்ச் ட்ராப் வந்துட்டு காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த முறை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் காட்டுறாங்க. சூப்பர் சேவ் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்துட்டு பேட்டிங் ஆடிக்கிட்டு இருக்கீங்க, ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஷாட் அடிக்கிறீங்க, பால் ஃபோருக்கு போகுது, ஒரு ஃபீல்டர் போய் டைவ் அடிச்சு சேவ் பண்ணுறாருன்னு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த சேவ் வந்துட்டு ஒரு சூப்பரான சேவாக இருக்குன்னா அந்த சூப்பர் சேவ் வந்துட்டு திருப்பி இன்னொரு வாட்டி போட்டு காமிக்கிறாங்க, அது மட்டும் சூப்பர் சேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைலைட் போகிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் நான் வந்துட்டு புதுசாக நோட்டீஸ் பண்ண, அது மட்டும் இல்லாமல் ஃபீல்டிங் ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபீல்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு அதாவது வந்துட்டு எப்படின்னா பிரெண்டன் மெக்கலம் அப்படின்றது ஒருத்தர் மட்டும் தான் வந்துட்டு நம்ம கிரிக்கெட்ல ஃபீல்டர் பார்த்துருக்கோம், அதாவது வந்துட்டு டைவ் அடிச்சு தாவி பறந்து போய்லாம் பிடிப்பாரு. ஆனால் நம்ம ஆர்சி டுவெண்டி போல் இருக்க ஃபீல்டர் எல்லாருமே பிரண்டன் மெக்கலமாக இருக்காங்க. ஸோ பால் அவங்க பக்கத்தில் போகுதுனா போது உடனே தாவி பிடிச்சி ஃபீல்டிங் பண்ணுறது, நிறைய ஃபீல்டிங்லாம் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் நான் ஏதாவது வந்துட்டு மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா மறக்காம எனக்கு வந்துட்டு நீங்கள் கீழே கமெண்ட் கீழே மென்ஷன் பண்ணுங்க, நான் மிஸ் பண்ணுறது. நான் ஏதாவது மிஸ் பண்ணுறதுனா நீங்கள் சொல்கிறத வச்சு நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன். இல்லை நான் இப்போ சொன்னதில் ஏதாவது வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிறது அப்புறம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா அதையும் மறக்காம நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், டூ சப்ஸ்கிரைப் டு கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ் இல்லை நான் உங்கள் லிபிஜே. ஸோ இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் டாடா பாபாய், சி யூ ஃப்ரம் சிடிடி. நன்றி, வணக்கம், சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பாய்.